வரவங்க எல்லாம் அழிக்கணும்னு உங்களை நினைக்கிறீங்கன்னு நீ ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க? இந்த கேள்வி வருதா இல்லையா? இவ்வளோ திட்டங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம்னு மக்களுக்கு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆனாலும் உங்களை மக்கள் ஏற்கலைன்றது ஒரு ஒரு தேர்தலையும் காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் 18 முதல். அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. நீங்க எங்க வந்து உங்களை மக்கள் ஏற்கிறாங்க நீங்க சொல்லுங்க. தனிச்சு நின்று எங்களுக்கு இவ்வளவு மக்கள் செல்வாக்கு இவ்வளவு இருக்குது அப்படின்றப்ப நீங்க அதை நிரூபிச்சிருக்கணுமா இல்லையா? இது வரைக்குமே இல்லையா உங்களை? அப்புறம் வரும்போது வரவங்க எல்லாம் உங்களுக்கு எதிராக வராங்கன்னா எப்படி வராம என்ன பண்ணுவாங்க? உங்களை அழிக்கணும்னு நினைக்க தான் வராங்க. ஆனால் அவர்களோட நீங்கள் காலங்காலமாக சொல்லி வந்தது மதிமுக வந்துச்சு. மதிமுக இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் ஒரு காலகட்டத்தில் அவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணிச்சு. கருணாநிதியின் சாம்பல் கூட சேரிக்கு எதிராக இருக்குன்னு பேசினவர் திருமாவளவன். திராவிடம் என்பதே ஒன்று இல்லை, அது ஒரு கற்பனாவாதம் அது அப்படின்னு பேசினவர் திருமாவளவன். இவங்களை எல்லாமே நீங்கள் கூட வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. அப்போ உங்கள் கூட கூட்டணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பேச மாட்டீங்க, புனிதர் ஆக்கிடுங்க. செந்தில் பாலாஜி தேர்தலுக்கு முன்னாடி வந்துட்டு சிறைக்கு அனுப்பப்பட வேண்டியவர், நாங்கள் வந்தால் சிறைக்கு தான் அனுப்புவோம் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு உடனே கட்சி மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு உடனே அவர் புனிதர் அப்படின்னு சொல்லிட்டு வக்காலத்து வாங்கி பேசுகிற மாதிரி ஒரு ஒரு முறையும் நிறைய மந்திரிகள் எல்லாமே ஒரு குற்றச்சாட்டு, நீங்கள் இருக்கிற போது குற்றச்சாட்டு பண்ணுங்கள், இன்றைக்கி உங்கள் பக்கத்தில் வந்துட்டோடனே மந்திரி பதவி கொடுத்து உட்கார வச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் எவ்வளவு மானக்கேடை கேட்டாலும் கூட்டணிக்குன்னு வந்து பேசுவாங்க எலெக்ஷன் நேரத்தில். அதுக்கு தேமுதிக விஜயகாந்த் உதாரணம் பல முறை சொல்லிட்டேன். அதனால் அவங்களுக்கு அது ஒரு பொருட்டே இல்லை விமர்சிக்கிறதெல்லாம். இப்போதைக்கு வேணாம்னு நிறுத்தி வச்சுக்கிறாங்க திமுக. அதிமுகவும் என்ன நினைக்குதுன்னா நம்மையும் அவரை தேவையில்லாமல் நம்மளை சொல்லலை, நம்மளை விமர்சிக்கலை, எதிர்கட்சியாக இருக்கிறோம், நம்ம வந்து இன்னும் கூட்டணி பலத்தை வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அவர் சுமூத்தாக வைப்போமையா நம்ம அவரை பகைக்கணும், அது அவங்களுடைய நிலைப்பாடு. விஜய் நினைக்கிறதுன்னா ரெண்டு எதிரி ஒரே நேரத்தில் மோத முடியாது, மோதக்கூடாது, அது அதிகாரித்தனம் அல்ல. அரசியல் என்பது ஒருத்தருக்கு முதல்ல வீழ்த்திட்டு அடுத்து வேணால் பார்க்கலான் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். எந்த காரணத்தை முன்னிட்டும் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் திமுக கூடாரத்தை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. பரந்தூர் விமான நிலையத்தில் அமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணது திமுக ஏவா வேலு தலைநகர் திருவண்ணாமலையில் பெரிய பண்ணைங்கள்ல. இன்றைக்கு அதே வேலு மந்திரியாக உட்காந்துட்டோன்னே இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றியே தீர்வோம்னு சொல்கிறீங்களே. இப்போ திமுக இன்று முதலமைச்சர் அவர்கள் விமர்சனம் செஞ்சுருக்காரு. இன்னைக்கு கட்சி தொடங்கினவங்கள்லாம் திமுக அழிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. மறைமுகமாக விஜய தான் சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்களோட விமர்சனத்தை? அழிக்கணும்னு உங்களை ஏன் நினைக்கணும்? முதல்ல நீங்கள் யார் அப்போ நூறு கேள்வி இருக்குதா இல்லையா? வரவங்க எல்லாம் உங்களை வந்து இன்னைக்கு இன்னைக்கு தொடங்குறவங்களும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. வரவங்க எல்லாம் அழிக்கணும்னு உங்களை நினைக்கிறீங்கன்னு நீ ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க? கேள்வி வருதா இல்லையா? இவ்வளோ திட்டங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம்னு மக்களுக்கு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆனாலும் உங்களை மக்கள் ஏற்கலைன்றது ஒரு ஒரு தேர்தலையும் காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நிரந்தரமான ஒரு வெற்றி தனித்து அப்படின்றது உங்கள்கிட்ட இல்லை. அதிமுக ஒரு முறை செய்து காமிச்சிட்டாங்க அந்த அம்மா, புரியுதில்ல? அடுத்தது அதிமுக எப்போல்லாம் பலகீனமாச்சு அப்போ தான் நீங்கள் அரியணையில் உட்காந்தீங்க. 77 MGR முதலமைச்சர்னு வந்து உட்காந்த உடனே அது பிற்பட ஒரு மறையிற வரைக்கும் 87 வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அது 12 வருஷம் கணக்கு வரும். அது 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 வரைக்கும் அவர் வீழ்த்தவே முடியல, நீங்கள் உட்காந்துட்டு தானே இருந்தீங்க. அப்புறம் அது பிற்பாடு ஜானகி அணி ஜெயனின் பிரிஞ்ச உடனே உள்ளே வந்தீங்க, அதிகாரத்தில் உட்காந்தீங்க. திரும்ப தேர்தல் வந்துட்டு ரெண்டு இணைஞ்ச கட்சிகளும் அதிமுக ஜா அணி ஜெயனி ஒன்றான பிற்பாடு நீங்கள் வரல. தொண்ணூத்தாறு அந்த அம்மா நடந்துக்கிட்ட அந்த விஷயங்களை வச்சு உனக்கு ஒரு வாய்ப்பு ரெண்டாவது முறை கொடுத்தாங்க. அடுத்த முறை திரும்ப அதே முறை வந்தது. மூணாவது முறை வர்றப்போ நிரந்தரமாக உங்களை 10 வருஷம் உட்கார வச்சிருச்சு அதிமுக. நீங்கள் எங்கே வந்து உங்களை மக்கள் ஏற்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள். தனிச்சு நின்று எங்களுக்கு இவ்வளோ மக்கள் செல்வாக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் அதை நிரூபிச்சிருக்கணுமா இல்லையா? இது வரைக்குமே இல்லையா உங்களை? அப்புறம் வரும்போது வரவங்க எல்லாம் உங்களுக்கு எதிராக வராங்கன்னா எப்படி வராமல் என்ன பண்ணுவாங்க? உங்களை அழிக்கணும்னு நினைக்க தான் வராங்க. ஆனால் அவர்களோட நீங்கள் காலங்காலமாக சொல்லி வந்தது மதிமுக வந்துச்சு. அவங்க கூட நீங்கள் இல்லாமல் மதிமுக இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது. திமுக ஒரு காலகட்டத்தில் ஒரு விடுதலை சிறுத்தைகள் ஒரு காலகட்டத்தில் அவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணிச்சு. கருணாநிதியின் சாம்பல் கூட சேரிக்கு எதிராக இருக்குன்னு பேசினவர் திருமாவளவன். திராவிடம் என்பதே ஒன்று இல்லை, அது ஒரு கற்பனாவாதம் அது அப்படின்னு பேசினவர் திருமாவளவன். இவங்களை எல்லாமே நீங்கள் கூட வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, புரியுது உங்களுக்கு? அப்போ நீங்கள் உங்களுக்கு மேலே நம்பிக்கை இல்லை, மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. கூட்டணி வச்சு தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் உங்களை எதிர்த்தாங்களோ அவங்களே கூட கூட்டணி வச்சுக்கிறீங்க. அதனால் வரவங்கெல்லாம் எங்களுக்கு எதிராக தான் வராங்க, எங்களை அழிக்கவா தான் வராங்க. ஆனாலும் நீங்கள் சொல்லிக்கிற விஷயம் எங்களை யாராலும் அழிக்க முடியாது. கூட்டணி தான் இதே விஜயை கூட நாளைக்கு கூட்டு கூட வச்சுக்குவீங்க. எங்களை இப்படியெல்லாம் பேசினா வைக்க இருக்கக்கூடாது, இப்படியெலாம் பேசினா திருமாவளவன் எந்த காலத்துலையும் இருக்கக்கூடாது. இவ்வளோ மோசமாக எங்களை விமர்சனம் பண்ணிட்டாரு.
எங்களை கொண்டு போய் இன்னைக்கு சர்க்காரியா கமிஷன் ஊழல்னு சொல்லிக்கிறாங்கல்ல, கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல அடிக்கடி திமுக, அதுக்கு காரணமே கம்யூனிஸ்ட் எம்ஜிஆரோட சேர்ந்து கவர்னர்கிட்ட கொடுத்தது பெட்டிஷன். அதன் தொடர்ந்து நடந்த விசாரணை, அந்த கம்யூனிஸ்ட் வந்து எங்களை கொடூரமாக விமர்சனம் பண்ணிச்சு ஒரு காலகட்டத்தில். அது கூட கூட்டணி இல்லை, சொல்லணுமா இல்லையா? நீங்கள் யாருக்கிட்டையும் எல்லாருமே விமர்சனம் பண்ண எல்லாரையுமே கூட வச்சுக்கிட்டு எங்களை வீழ்த்த பார்க்குறார்கள் வரவங்களாம் எனக்கு எதிராக தான் இருக்கிறாங்கன்னு எப்படி இது சரியாக இருக்கும்? வரவங்களாம் அவங்க கூட கூட்டணி வச்சுட்டே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது நினச்சா சரியாயிடுமா உங்களுக்கு? அப்போ உங்கள் கூட கூட்டணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பேச மாட்டீங்க, புனிதராக்கிடுங்க. செந்தில் பாலாஜி தேர்தலுக்கு முன்னாடி வந்துட்டு சிறைக்கு அனுப்பப்பட வேண்டியவர், நாங்கள் வந்தால் சிறைக்கு தான் அனுப்புவோம் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு உடனே கட்சி மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு உடனே அவர் புனிதர் அப்படின்னு சொல்லிட்டு வக்காலத்து வாங்கி பேசுகிற மாதிரி ஒரு ஒரு முறையும் நிறைய மந்திரிகள் எல்லாமே ஊழல் குற்றச்சாட்டு, நீங்கள் இருக்கிறபோது குற்றச்சாட்டு பண்ணுங்கள், இன்றைக்கி உங்கள் பக்கத்தில் வந்துட்டோடனே மந்திரி பதவி கொடுத்து உட்கார வச்சுட்டு இருக்கீங்க. அதனால் அவங்களுக்கு எதிராக பேசணும், எதிராக இருக்கிறாங்கன்னா எங்களை அழிக்க பார்க்குறாருன்னு சொல்கிறது, உள்ளே வந்து சேர்ந்துட்டோடனே எங்களை வந்து தூக்கி நிறுத்த பார்க்குறாருன்னு பேச வேண்டியது. அதுக்கு உதாரணம் இந்த கட்சிகள்லாம் பட்டியல் நான் சொன்னேன், அப்படி தான் அதை நம்ம எடுத்துக்கணும். அதை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாரு, நம்ம கட்சி சரியாக தான் செயல்படுது, அதனால தான் விஜய் அவர்கள் மாநாட்டில் அதிமுகவை விமர்சனம் செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இப்போ திரும்பியும் வந்துட்டு விஜயை வந்துட்டு யாரும் விமர்சனம் நம்ம கட்சி ரீதியாக விமர்சனம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க ரெண்டு பேருமே எடுக்கிறது பொதுவாக எப்பவுமே ரெண்டு எதிரியை வச்சுட்டு சண்டை போட முடியாது. ஏன்னா ஒருத்தரை இலக்கு வச்சு ஒருத்தரை வீழ்த்திட்டு அப்புறம் இன்னொருத்தரை பார்க்கணுன்றது விஜயனுடைய முடிவாக இருந்தால் வரவேற்கக்கூடியது. இப்போதைக்கு எனக்கு ஒரு எதிரி, நான் திமுக வீழ்த்துறேன், அப்புறமா அவன் நான் பார்க்குறேன் இது வருங்காலத்தில் வந்துட்டோன்னே அப்புறம் நானாக அதிமுகவனு பார்க்கலாம் அப்படின்னு வேணால் நினைக்க, அதுதான் யுக்தி. ஒரே நேரத்தில் ரெண்டு பகைவர்களோடும் பகைவர்களோடும் மோதக்கூடாதுன்றது தான் போர் களத்துலேயும் அரசியல்லையும் ஒரே யுக்தின்னு சொல்லுவாங்க அறிவாளிகள், அதை தான் எடுப்பாங்க. அதை சரியாக வந்து விஜய் கையாளுகிறார். திமுக என்ன, அதிமுக என்ன நினைக்குதுன்னா, நம்ம வரவங்களை எல்லாருமே பகையாக பார்த்துட்டு இருக்கக்கூடாது, இப்போதைக்கு நமக்கு வந்து ஆற்றல் தேவைப்படுது, திமுகவை எதிர்க்கணும். அப்போ விஜய் என்ன தேவையில்லாமல் எதிர்க்கணும், என்ன பேசலை இல்லை, நான் ஏன் அவரை பேசணும்? அந்த முடிவுக்கு அவங்க வர்றாங்க. ஸோ ரெண்டு பேருமே எடுக்கிற முடிவு சரியானது தான். அதில் இதில் விமர்சனம் பண்ணுறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, சரியாக இருக்கிறாங்க. இதே திமுகவும் நாளைக்கு அதுதான் நினைக்கும், விஜயகாந்த் நமக்கு பக்கம் சாதகமாக தெரிஞ்சுன்னா அவர் விமர்சிக்காதீங்க. இப்போ அன்றைக்கி பேசும்போது திராவிடத்தின் பெயரில் ஒரு குடும்பம் மட்டுமே கொள்ளடிக்கிறதுன்ற வார்த்தையை சொல்லாமல் பொதுவில் பேசியிருந்தார்னா திமுக இன்றைக்கி அதான் சொல்லியிருக்கோம், அவரை யாரும் விமர்சிக்காதீர்கள், பார்க்கலாம், ஒன்றும் அவசரப்படாதீங்க. இப்போ கூட ஒன்றும் கடுமையாக விமர்சிக்கலை திமுக, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா வாய்ப்பு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எவ்வளவு மானக்கேடை கேட்டாலும் கூட்டணிக்குன்னு வந்து பேசுவாங்க எலெக்ஷன் நேரத்தில். அதுக்கு தேமுதிக விஜயகாந்த் உதாரணம் பல முறை சொல்லிட்டேன், பல தலைவர்களை நான் சொல்லிட்டேன். அதனால் அவங்களுக்கு அது ஒரு பொருட்டே இல்லை விமர்சிக்கிறதெல்லாம். இப்போதைக்கு வேணான்னு நிறுத்தி வச்சுக்கிறாங்க திமுக. அதிமுகவும் என்ன நினைக்குதுன்னா, நம்மையும் அவரை தேவையில்லாமல் நம்மளை சொல்லலை, நம்மளை விமர்சிக்கலை, எதிர்கட்சியாக இருக்கிறோம், நம்ம வந்து இன்னும் கூட்டணி பலத்தை வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அவர் சுமூத்தாக வைப்போமையா நம்ம அவரை பகைக்கணும்? அது அவங்களுடைய நிலைப்பாடு. விஜய் நினைக்கிறதுனா ரெண்டு எதிரி ஒரே நேரத்தில் மோத முடியாது, மோதக்கூடாது, அது அதிகாரித்தனம் அல்ல. அரசியல் என்பது ஒருத்தருக்கு முதல்ல வீழ்த்திட்டு அடுத்தது வேணால் பார்க்கலான்றதுல இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அது வரவேற்கக்கூடிய விஷயந்தான். மாநாட்டுக்கு பிறகு நிறைய விமர்சனங்கள் எல்லா தலைவர்களும் வைத்தார்கள். அதில் முக்கியமாக வந்துட்டு இவரும் வச்சுருந்தார், விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் கடுமையான விமர்சனம், ஒரு கொள்கை தெளிவு இல்லை அந்த மாதிரியான விமர்சனங்கள் வச்சுருந்தார். இப்போது ரெண்டு பேருமே ஒரே மேடையில் டிசம்பர் 6ஆம் தேதி ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சந்திக்க போகிறதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் இது எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? எனக்கு ஒரு மாற்றம் ஏற்படாது, அது வந்து ஒரு புகழ்பெற்ற நிறுவனம். இப்போ நான் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடத்தினேன், இந்த முரண்பட்ட எத்தனை தலைவர்கள் வைகோ திருமாவளவன் சீமான் எல்லாம் ஒரே மேடையில் நின்னாங்க, புரியுதில்லை? இதுக்கே எப்படின்றப்ப ஒரு பெரிய நிறுவனம் புத்தக வெளியீட்டு விழா நடத்துது, உங்களையும் கூப்பிடுது அவரையும் கூப்பிடுது, யார் வந்தால் நமக்கு என்ன, அந்த நிறுவனம் தான் நமக்கு, அந்த நிறுவனம் நமக்கு தேவை, பெரிய ஊடகம், அதனுடைய ஆதரவு வேணும். நீங்களும் நினைப்பீங்க, நானும் நினைப்பேன், உங்களையும் கூப்பிட்றாங்க என்னையும் கூப்பிட்றாங்க, போய் நிற்கிறோம், நாளைக்கு வந்துட்ட உடனே நாங்கள் பிரிஞ்சு போகிறோம், அவ்வளோதான் விஷயம். நான் அப்படி தான் அதில் பார்க்குறேன். அது ரெண்டு பேரும் ஒன்றா கூட்டணி வந்துடுவாங்களா, ஆதரவு அர்ஜுன் இது பின்னாடி இது செய்கிறாரா, திமுகவுக்கு எதிராக ஒரு இப்படியெல்லாம் பிளான் பண்ணுறாங்களா, வாய்ப்பே கிடையாது. எந்த காரணத்தை முன்னிட்டும் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் திமுக கூடாரத்தை விட்டு வெளியே வரவே மாட்டார். இவ்வளவு உறுதியா சொல்றேன், உறுதியா சொல்றேன், பங்கு இல்ல அதிகாரத்திலயும் பங்கு இல்லன்றதையும் சொல்லிட்டாங்க, இப்பயே இதை விட்டு வெளியே வர மாட்டாருன்னு இவ்வளவு உறுதியா சொல்றதுக்கான காரணம், வெளியில வந்துட்டு எனக்கு நிறைய விமர்சகர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து விஜய் கூட போனோம்னாக்கா அதிக பெரும்பான்மை வரும், சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும்னு சந்தேகம் வருதா இல்லையா? ஒன்றும் நிரூபிக்கலை, உன்னுடைய ஓட்டு களத்தை நிரூபிக்கலை. வந்திருக்குது 10 லட்சம்னு சொல்லிட்டு மிகைப்படுத்தினது தான் அது. உண்மையிலே சொல்லப்போனால் அந்த இடத்துக்குள்ளாக
நாங்களாம் ஒரு 30 ஆண்டு காலத்து மேலே இந்த மாதிரி ஊடகத்தில் பல கூட்டங்களை பார்த்து கணிச்சவங்க நாங்களாம் வந்துட்டு. அந்த இடத்துக்கு அதிகபட்சமாக போனீங்கனாக்கா ஒரு 2 லட்சம் அவ்வளோதான், 70,000 சேர், அதிகமாக 50-70 சேர் அங்கே இருந்தது. அப்படியே கூட ஒன்று ஒரு சேருக்கு 3 பேர்னு பார்த்தாலும் 2,01,000 தான் கணக்கு வருது. அதிகமாக இன்னும் கூட்டினீங்கன்னா 3 லட்சம், அதுக்கு மேலே வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் 10 லட்சம் ஒரு பெரிய மிகைப்படுத்தி வந்து அந்த கூட்டம் அந்த இடத்துக்கு அவ்வளோதான், அதான் உண்மை. நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் கேட்டுக்குங்க, 10 லட்சம்ன்றவங்க வேணால் என்கிட்ட வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். அந்த இடத்துடைய மொத்தம் வந்து 66 ஏக்கரில் அந்த மேடை பந்தல் உள்ள டிஸ்டன்ஸில் இவ்வளோ சேர் எவ்வளோ சேர் வரும்னு ஒரு பெரிய கான்ட்ராக்டில் கரெக்டாக கேட்டு கொட்டேஷன் வாங்கிட்டு வர சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். அது 10 லட்சம்ன்றது முதல்ல மிகைப்படுத்தினது. அதெல்லாம் நீங்கள் முதல்ல நீங்கள் நிரூபிக்கணும், உங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கணும். நிரூபிச்சுட்டு ஒரு பெரிய அளவில் 25க்கு மேலே வந்துச்சுன்னா விசிகா கூட வந்ததுனாக்கா ஒரு 4-5%, 30% எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. 30% குறைச்சலாம், 40-35% தொடும்போது வெற்றி தோல்வி சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போகலாம். இல்லை 1% மைனஸில் வந்து சில 1000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியெலாம் வரும் உங்களுக்கு. அப்போ விசிகாவுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கேரண்டி வேணுமா வேணாமா? நீங்கள் கொடுப்பீங்களா நான் கொடுப்பேனா? அது பரபரப்புக்காக வந்து நான் விஜய் கூட சேர்ந்துக்கிட்டு கோஷம் போட்டு போய் வந்து மேடையில் நின்றுட்டு இருந்தேன், எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் வேணுமா வேணாமா? அதுக்காக தானே இவ்வளோ நாளும் பாடுபட்டுக்கிட்டு இவ்வளவும் சகிச்சுக்கிட்டு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தா கூட உட்காந்துட்டு இருக்கிறோம். இதுக்காக தானே ஏதோ கொஞ்சமாவது எங்களுக்கு அதிகாரம் அதன் மூலமாக வருதுன்னு தானே நாங்கள் இருக்கிறோம். அந்த சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்குன்னு இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் ஏதாவது பேச முடியுது, செய்ய முடியுது, கேட்டுக்க முடியுதுன்றதுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரில்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுமே. அதனால் விஜயும் திருமாவளவனும் கலந்துக்கிற அந்த நிகழ்ச்சின்றது சும்மா அது ஒரு நாள் அந்த ஒரு நாள் பேசு பொருளாகும் அவ்வளோதான். அதை ஒட்டி ரெண்டு பேரும் கூட்டணிக்காக இருக்கிறார்கள், வாய்ப்பே இல்லை. முதல்ல திருமாவளவன் அவர்கள் அங்கே போக மாட்டாங்க. அது கடைசி கட்டத்தில் ஒருவேளை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி என்ன தெரிஞ்சதுன்னா சரி, இதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு வேணால் ஒரு முடிவு எடுக்கலாம். அதுக்கு ஒன்று நாள் இருக்குது, இதை வச்சு போக முடியுமானா? இது இல்லை. ராகுல் காந்தி பிரிஞ்சு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? ராகுல் காந்தி தவேகாவோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா 2026ல? தெரியல. உங்களுக்கு திமுகவினுடைய போக்கு கிட்டத்தட்ட பாஜகவுக்கு மறைமுகமாக எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இன்றைக்கி மாறிட்டு இருக்குது. இது மோடியினுடைய மறுபிரதியாக தான் அங்கே மாறிட்டு இருக்குது. இதுக்கு முந்தின காலகட்டங்களில் எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்துத்துவ முழக்கமும் இந்துத்துவ கோஷமும் அதிகமாக தலை தூக்கி இருக்கிறது இந்த ஆட்சியில் தான். யார் பெரியார் அண்ணான்னு சொல்லிக்கிட்ட உங்கள் வழி வந்த இந்த ஆட்சியில் தான் நாங்கள் 1,000,000 கோயில்களுக்கு 10,000-12,000 கோயில்களுக்கு குடமுழுக்கு இது சீரமைப்பு பண்ணியிருக்கிறோம். 2,000 கோயில்களுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம். 6,000-8,000 ஏக்கருக்கு மேலே நாங்கள் நிலத்தெல்லாம் பறிமுறை எடுத்து கவர்மெண்ட் இதில் சேர்த்துருக்கிறோம், மீட்டிருக்கிறோம். அந்த பசுங்களுக்கான மடம் உத்தரப்பிரதேசத்திலுக்கு அதை விட்டால் வேறு எந்த மாநிலத்திலுமே இல்லை. இது இந்துத்துவா மாநிலமா இல்லை பெரியார் மண்ணா? அது கேள்வி வருதா இல்லையா? அப்போ நீங்கள் பிஜேபிக்கு என்ன மாற்றாக நீங்கள் இருக்கிறீங்க? சிறுபான்மையர்களை அப்படி சொல்லி ஏமாத்திருக்கீங்க. நடைமுறைப்படுத்துவது முழுக்க முழுக்க நீங்கள் பிஜேபிக்கு இன்னும் ஆதரவாக நகர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரிஜினல் பி டீமும் இல்லை, எல்லா டீமும் திமுக தான் நிற்கி. நீங்கள் மத்திய அரசினுடைய ஏதாவது ஒரு திட்டத்தை ஏற்றிருக்கீங்களா? ஏதாவது ஒன்று ஏற்றிருக்கீங்களா? கடந்த ஆட்சியில் என்ன சொன்னீங்க? பரந்தூர் விமான நிலையத்தில் அமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணது திமுக, ஏவா வேலு தலைமையில் திருவண்ணாமலையில் பெரிய பண்ணீங்கல்ல. இன்றைக்கு அதே வேலு மந்திரியாக உட்காந்துட்டோன்னா இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றியே தீர்வோம்னு சொல்கிறீங்களே. இப்படி மோடியினுடைய திட்டங்கள் காலால் சொல்கிறத கையால் செய்கிறதுக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்களா? வேறு என்ன நீங்கள் எதிர்த்துருக்கீங்க இது வரைக்கும்? ஒன்று சொல்லுங்கள், சொல்லுங்கள். நீட்டுன்னு சொன்னீங்க, கையெழுத்து வாங்கினீங்க, எங்கே வச்சுருக்கீங்க? எங்கன்னா அடமான கடையில் கொடுத்துட்டிங்களா? 3 முறை நீங்கள், 2 முறை அப்பா, 1 முறை போனீங்களா? 2 முறை 4 முறை சந்திச்சிங்கள்ல ஐயா? அந்த நீட்டு சம்மந்தமாக ஒரு 80 லட்சம் கையெழுத்து நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறோம் மக்கள்கிட்ட, இந்தாங்க கோரிக்கை, கொடுத்துருக்கீங்களா? எடுத்தும் போயிருக்கீங்களா? அது என்ன மறந்துடுங்க? டெல்லிக்கு போகிறப்ப மட்டும் எய்ம்ஸ் கல்லை அங்கே காமிச்சு சுற்றிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த கல்லை அப்படியே எடுத்து சிரமமாக அது உனக்கு ஒரு பெட்டியில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம்ல. பிரதமர் பார்க்குறப்ப பக்கத்தில் ஞாபகமாக வச்சு ஐயா நீங்கள் ஒன்று சொன்னீங்க எங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்யவே இல்லை, ஞாபகப்படுத்துக பக்கத்தில் வச்சுன்னு உட்காந்துருக்கலாம்ல. மறந்துடுச்சா? எதில் நீங்கள் எதில் நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறீங்க? அதனால் இது உள்ளுக்குள்ளே காங்கிரஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்குது. திமுகவினுடைய போக்கை தொடர்ச்சியாக ரெய்டு நடந்துக்கிட்டு இருக்குது. ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா பிஜேபி? இல்லையே. பாஜகவும் பேசிக்கிட்டு இருக்கிறதோட சரி, ஏதாவது பெரிய விஷயத்தில் திமுகவுக்கு எதிராக இறங்கிய ஒரு போராட்டம், நீங்கள் தேசிய கட்சி இல்லை, இறங்கி ஏதாவது பெரிய ஒரு போராட்டத்தை வலுவாக நடத்தியிருக்கீங்களா? இல்லையே. இப்போ உங்களுக்கு எம்பி எலெக்ஷனில் வந்தது, கனிமொழிக்கு தூத்துக்குடியிலையும் இங்கே டிஆர் பாலு ஸ்ரீ பெருமதூருக்கும் பாஜக சார்பாக வலுவான ஒரு வேட்பாளரை ஏன் போடாமல் விட்டீங்க? ஏன் போடலை? ஆள் இல்லையா உங்ககிட்ட?
ஏன் பாடல் என்ன காரணம்? ஒரு மறைமுக உறவு உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்குன்னு பேசி டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்கள, எல்லாம் காங்கிரஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் வேணால் முடிவு பண்ணும், அப்போ யாரை கூட வச்சுக்கிறது, இதை விட்டு வெளியேறணுமான்னு தெரியுது. மறைமுகமாக எல்லா விதத்துலேயும் பாஜகவினுடைய எல்லா டீமுமாகவும் திமுக இருக்குது. இப்போ அது ஊரில் போகிறவனவரெல்லாம் பார்த்து நீ பி டீம் நீ சி டீம்னு பேர் வச்சுட்டு இருக்குது. மொத்த டீமுமே திமுக தான் இன்றைக்கி பாஜகவுக்கு நம்பிக்கையான டீமாக அது தான் இன்றைக்கி, வேறு யாருங்க தமிழ்நாட்டில் கிடையாது. அதனால் இதை சொல்லி இனி ஏமாத்திட்டு இருக்க வேணாம்னு நான் சொல்ல வரேன். கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொன்னமைக்கு நன்றி சார். நன்றி மதுதா, வணக்கம். ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் 18 முதல். அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி.